ரேஷன் கார்டே அச்சிட்டு தருவதற்கு வழி இல்லாத ஆட்சி இந்த ஆட்சி. மின் கட்டணத்தை 3 முறை உயர்த்தியவர் ஜெயலலிதா. மிக்சி கிரைண்டர் கொடுத்த அழகுதான் பெண்களுக்கெல்லாம் தெரியுமே. நான் எழுதுறாங்கன்னு நினைச்சா அவங்க உட்காந்து ஜெராக்ஸ் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம தேர்தல் அறிக்கையில தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், 1000 ரூபாய் என்பது 1300 ஆக உயர்த்தி வழங்கப்படும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். தலைவர் சொன்னால் செய்வார். அதுபோல ரேஷன் கார்டு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் செல்போன் வழங்குகிறேன் என்று ஜெயலலிதா அறிவிக்கிறார். ரேஷன் கார்டே அச்சிட்டு தருவதற்கு வழி இல்லாத ஆட்சி இந்த ஆட்சி. ரேஷன் கார்டுல பேப்பர் ஒட்டி கொடுக்கறாங்க. ரேஷன் கார்டு தலைவர் ஆட்சியில கொடுத்த ரேஷன் கார்டோட சரி, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு அடித்து கொடுக்குவதற்கு வழி இல்லாத இந்த ஆட்சி. ரேஷன் கார்டு வைத்திருக்க கூடியவர்களுக்கெல்லாம் போன் கொடுக்க போறேன்னு சொன்னா யார் நம்புவார்கள்? அதுவும் நம்ம சொல்லியாச்சு, கைபேசி இல்லாதவர்களுக்கு, செல்போன் இல்லாதவர்களுக்கு நம் தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கிறோம். ஆண்ட்ராய்ட் போன் விவசாயிகளுக்கு மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே செல்போன் வழங்குகிறோம் என்று நாம் அறிவித்து பிறகு இப்பொழுது அத்தனை பேருக்கும் நான் கொடுக்கறேன்னா பாதி பேருக்கு செல்போன் இல்லாதவங்க இப்ப இல்ல. அப்படி இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வழங்கப்படும் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். ஆனால் ஜெயலலிதா இப்பொழுது நம் அறிக்கையை பார்த்து விட்டு கொடுக்கறேன்னு சொல்றாங்க. மின் கட்டணத்தை 3 முறை உயர்த்தியவர் ஜெயலலிதா. மின்சாரத்துறை நஷ்டத்திலே இப்பொழுது அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில மின் கட்டணத்தை 3 முறை உயர்த்திய பிறகு 1,20,00,000 மேலே இப்பொழுது அங்கே நஷ்டம். ஆனால் 100 யூனிட்டுகள் நாங்கள் இலவசமாக வழங்குவோம் என்று அறிவிக்கிறார். அப்ப எதுக்காக 3 முறை நீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க? தேவையில்லையே. ஆட்சியில் இருந்த பொழுது நீங்கள் உங்கள் செயல்பாடு ஒன்று, ஆட்சி இல்லை, தேர்தல் நேரம் வந்துவிட்டது என்னும் பொழுது மக்களை சந்தித்து நான் இதை இலவசமாக தருகிறேன், அதை கொடுத்துருக்கலாமே. இதே 100 யூனிட் இலவச மின்சாரத்தை நீங்கள் மக்களுக்கு இதற்கு முறை 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம், 1 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கலாம், 3 தடவை மின்சார கட்டணத்தை உயர்த்திய போது கொடுத்துருக்கலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் மாதம் 1 முறை கட்டணம் தந்தால் போதும், உங்கள் மின் கட்டணம் குறையும் என்று அறிவித்த பிறகு நீங்க 100 யூனிட் தரீங்கன்னு சொல்றீங்க. நீங்க இல்ல, மிக்சி கிரைண்டர் கொடுத்த அழகுதான் பெண்களுக்கெல்லாம் தெரியுமே, வந்ததா? வந்தது ஓடுதா? இல்ல இல்ல, எல்லாம் தூக்கி தானே போட்டீங்க. அப்ப அதையே கொடுக்க முடியல, அதுவும் கொடுத்ததும் ஓட மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உங்களை நம்பி நீங்க மின்சாரம் கொடுப்பீங்கன்னு சொல்லி 3 முறை மின் கட்டணத்தை ஏற்றிய ஒருவரை நம்பி மக்கள் வாக்களிப்பார்கள் என்று அவர் நினைத்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு ஏமாளிகள் இல்லை. ஒரு தடவை தவறு செய்து விட்டார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம் தேர்தல் அறிக்கை வந்த பிறகு உட்கார்ந்து மறுபடியும் எழுதி ஒரு புது தேர்தல் அறிக்கையை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா நம்ம தேர்தல் அறிக்கையை பார்க்க வேண்டியதில்லை, நம்ம தேர்தல் அறிக்கையை பார்த்தா இதை பார்க்க வேண்டியதில்லை. உட்கார்ந்து நான் எழுதுறாங்கன்னு நினைச்சா அவங்க உட்கார்ந்து ஜெராக்ஸ் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். தளபதி சொல்லுவது போல இதுவும் ஸ்டிக்கர் தான். நம்ம தேர்தல் அறிக்கையில ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்துட்டாங்க, அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்துருக்காங்க. 1, 2 சில திட்டங்களை செய்கிறேன் என்று சொல்வார்கள். ஸ்கூட்டருக்கு பெண்கள் ஸ்கூட்டி வாங்கும் போது, வண்டிகள் வாங்கும் போது அதுக்கு 50% மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவங்க வழங்கப்படக்கூடிய மானியம் எப்படி வந்து சேரும்னு உங்களுக்கே தெரியும். எந்த காலத்திலாவது மது விளக்க கொண்டு வருவாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இப்பொழுது ஜெயலலிதா வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்த பிறகு மக்களின் கோரிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்த பிறகு இப்பொழுது மேடை ஏறி நான் படிப்படியாக கொண்டு வருகிறேன் என்கிறார். 1 ஆண்டாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சசி பெருமாள் என்ற காந்தியவாதி இந்த மாவட்டத்தில் தான் இந்த போராட்டத்திற்காக உயிரிழந்தார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாடே கொந்தளித்தது, போராடியது. ஆனால் அதையெல்லாம்
ஜெயலலிதா காதில் வாங்கிக் கொள்ளவில்லை, கருத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. நேற்று கூட மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பினர் சென்னையிலே அருகே மதுரவாயிலே போராடி இருக்கிறார்கள். அவர்கள் மீதும் காவல்துறையை ஏவிவிட்டு அவர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இந்த நேரத்தில் கூட தான் ஒரு புறம் வாக்குறுதி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்துல அந்த கடைகளை மூட வேண்டும் என்று போராடக்கூடியவர்களுக்கு எதிராக வன்முறையை கட்டவிழ்த்து விடக்கூடிய ஜெயலலிதா பொய்களையே பிரதானமாக வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, தேர்தல் பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஜெயலலிதாவை தயவு செய்து நம்பி வாக்களிக்காதீர்கள், அளிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சொன்னதை செய்யக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலே தொழில் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய, உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்டு வரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம், விவசாயிகளை காப்பாற்றக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம், இங்கே தொழிற்சாலைகள் வரவில்லை என்றால் மாணவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். படித்துவிட்டு அவர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் படக்கூடிய அவதி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தலைவர் கலைஞருடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் இங்கே பொருளாதார முன்னேற்ற பாதையிலே நாம் செல்ல வேண்டும். தமிழ்நாடு இங்கே ஒரு விடியலை காண வேண்டும் என்றால், பெண்கள் பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்றால், மது விலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றால், மறவாதீர்கள், உதயசூரியன் சின்னம் உங்கள் வேட்பாளர் ஆஸ்டின் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.